ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் வே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா சரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்ன தான் வந்து மனது வந்து ஒரு நல்லா பேசினாலுமே அது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச விஷயம் நான் வந்து அக்கோட லைஃப்பில் வந்து எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவராக வந்து எல்லா விஷயமும் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணினேன் ஆனால் வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து என்னை ஏற்றுக்குறாங்களா அப்படிங்கிறதான் ஒரு இதாக இருந்துச்சு அதனாலயே நான் வந்து என்ன யோசிச்சிக்கிட்டு இருந்தேன்னா இது மாதிரி வந்து அக்கா ஏன் வந்து இப்போ நம்மளை இந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா முன்னாடியெல்லாம் நல்லா தானே பேசுவா இப்போ ஏன் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு சில நிலைகளை வந்து கடந்து தான் வந்து வாழ்க்கையில வந்து நம்ம இது பண்ணணும் அதையெல்லாம் நம்ம யோசித்து பல விஷயங்களை வந்து கடந்து தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் சரி பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை கடந்து தான் வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் அக்கா கிட்டே பேசவே இல்லை அக்காவும் எனக்கு ஃபோன் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஏன்னா வந்து அவள் என்னை வந்து ஒரு மாதிரி பேசாமல் ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவுடனே நம்ம வந்து அதை வந்து நம்ம இருந்து நம்ம இது பண்ணிக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி ஓகே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நம்ம அதை சமாளித்து தான் அவனு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்ன தான் வந்து கடந்து போனாலுமே அதை வந்து நம்ம சரியான ஒரு பாதைக்குள்ளே நம்ம போகிறோமா என்னங்கிறது தான் ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது அதனால நான் வந்து யோசித்தேன் சரி சரியான ஒரு இது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங்களூருக்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு போயிட்டேன் அம்மா கூட கேட்டாங்க ஏன் நீ வந்து யாரோடையும் இப்போ பேசுறது இல்லை எதுவுமே இது பண்ணுறதில்ல அப்படின்னு ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அக்கா வந்து என் வந்து வந்து அளவுக்கு இதாக இல்லாததுனால தான் இந்த முடிவு நான் எடுக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் அவங்கள நம்ம வந்து எதுவும் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து இடையில பார்க்க வந்தாங்க நான் வந்து ரெண்டு மூணு மாசமா வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் வந்து இருந்தாலும் அளவுக்கு இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணுறது ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணுறது இப்படி தான் இருந்தேன் அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ கூட நான் அக்காவை பற்றி எதுவுமே கேக்குறது இல்ல ஏன் அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அவளுக்காக நம்ம எல்லாமே வந்து இத்தனை வருஷமாக செஞ்சும் பண்ணோம் ஆனால் இப்போ அவளே நம்மளை வந்து நிராகரிக்கிற மாதிரி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாகவே வந்து நான் வீட்டுக்கு போகாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மாவே பெங்களூருக்கு எங்கள் சித்தி வீடு பெங்களூரில் தான் இருந்துச்சு அம்மாவோட சித்தப்பா பொண்ணு வீடு அவங்க வந்து வீடு இருக்கிறதுனால அம்மா எப்போயாச்சும் வருவாங்க வந்து அவங்க வீட்டில் வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் என்னை ஹாஸ்டலுக்கு பார்க்க வருவாங்க அதே மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ அம்மா திடீர்னு எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் வந்து அம்மாவை நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ஏதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் அம்மா வந்து கேட்டாங்க ஏன் என்ன விஷயம் ஏன் ரெண்டு மாசமாக வீட்டுக்கும் வந்து வரல ஃபோனும் அந்த அளவுக்கு நீ பண்ணாமல் இருக்க அவங்க மனசுக்குள்ள என்ன தான் அப்பா கூட சொன்னாரு ஏன் இப்படி இது மாதிரிட்டான் எப்போதும் ஒரு நாளைக்கு மூணு தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவான் எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு ஏன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இது மாதிரி வந்து அக்கா வந்து என்கிட்ட சரியா பேசுறது இல்லைம்மா அக்கா வந்து எப்போதும் என்கிட்ட எந்த அளவுக்கு நல்லா பேசுவான் ஆனால் வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு என்கிட்டயெல்லாம் எல்லாம் வந்து நல்லா பேச மாட்டேங்கிறாமா அவள் வந்து என்ன ஃபோன் பண்ணாலுமே எடுக்க மாட்டேங்கிறா மெசேஜுக்கு ஒழுங்காக ரிப்ளை கிடையாது எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிறப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற நான் வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு காரணங்கிறது எனக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டமாதனமாக இருக்குது அப்படின்னு அதுதான் உனக்கு விஷயமா அப்படி இல்லை அக்காவுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவள் வந்து வீட்டில் அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகும் போது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் பேசுகிறாங்க அவர் ஹஸ்பண்டும் இப்போ சரியாக இல்லை அந்த கோவத்தில் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனால தான் யாரோடையுமே வந்து பேசாமல் ஒரு மாதிரி தனியாகவே வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறா அப்படின்னு ஒன்று சரி பார்த்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம யோசிக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஒரு சில விஷயங்கள என்ன தான் நம்ம வந்து ஒரு சாதகமாக வந்து நம்ம இதாக இருந்தாலுமே ஏன் அக்கா அந்த விஷயத்த என்கிட்ட கிட்டே சொன்னான்னு நான் தங்கச்சி தானமா எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு கூட இருந்திருக்கேன் கல்யாண விஷயமா இருக்கட்டும் ஒரு படிப்பு எல்லா விஷயத்துலையும் அவளுக்கு நான் இதா தானே இருந்திருக்கேன் அப்புறம் ஏன் என்கிட்ட இதை எப்படி அவள் சொல்வா சொல்லு அவளுக்கு வந்து பிரச்சனையா இல்லை ஹஸ்பண்டுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறதே தெரியாமல் அவங்க மாமியார் என்னன்னா எப்போ பார்த்தாலும் குழந்தை இல்லை நாலு வருஷம் ஆக போகுது என் பையனுக்கு வேற மேரேஜ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோடனே அவளால் வந்து அதை ஏற்றுக்க முடியலை அதோடு இப்போ அவங்க பையனும் அதாவது அவங்க மாமாவுமே வந்து எல்லாம் வந்து ஒரு இதாகவே தான் பேசுகிறானா நல்லா பேச மாட்டேங்கிறானா அப்படின்னோடனே சரி சரி விடுமா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சமாளிக்கலாம் நான் வந்து யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வந்து என்னாதான் வந்து மனசுக்குள்ள வந்து சில விஷயங்களை நம்ம போட்டு குழப்பிட்டு இருந்தாலும் அதை யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்க கிட்ட நம்மளுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்றப்பதான் வந்து அதுக்கான ஒரு விடைங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அதை வந்து செய்யறதுக்கோ இல்லை சொல்றதுக்கோ நம்மளுக்கு ஒரு பிடிச்சவங்களோ இல்லை நம்ம ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ணுறவங்களோக்கிட்டையோ நம்ம அதை சொல்கிறப்போ தான் வந்து நம்மளால வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால் இது பண்ண முடியும் தான் ஒரு உண்மையான விஷயம் அதை தான் நான் யோசித்தேன் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்தையும் நம்ம வந்து மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அதாவது காலேஜ் படித்தப்ப தான் அது வந்து என்னோடய வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு கேர் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு மதுமதின்ட்டு அவள் தான் வந்து என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு டவுட் கேட்குறதா இருக்கட்டும் என்கிட்ட வந்து பேசுகிறதா இருக்கட்டும் அதனால் வந்து பல விஷயங்களை வந்து அவள் வந்து யோசிக்கிறப்ப தான் வந்து எனக்கு தோணுச்சு சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து ரொம்ப போட்டு குழப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்குவோம் பார்த்துக்கிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு மனசெலவில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதே நேரத்துக்கு கொஞ்சம் மனசெலவில் கொஞ்சம் வருத்தமும் இருந்துச்சு அதே நேரத்தில் சரி பார்த்துக்கலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை வந்து இனிமே அவகிட்ட சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக அவகிட்ட நிறைய விஷயங்களை வந்து நம்ம மறைச்சு மறைச்சி தான் பேசிகிட்ருக்கோம் அவள்கிட்ட எந்த உண்மையுமே சொல்கிறது கிடையாது அதனாலயே என்னமோ நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அவள் கேக்குற ஃபோன் பண்ணேன் அப்போ அவளே சொன்னான் என்ன ஃபோன் பண்ணியே ஒரு மாதம் ஆகும்போது என்ன அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க ரெண்டு வருஷமாகவே அப்படி தான் இருக்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லடி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நீ வர்றியா என்னை பார்க்குறதுக்கு ஊருக்கு அப்படின்னு ஒன்று ஏன் நீ வந்தால் என்ன லீவ் போட்டு வந்த என்ன நான் இப்போ வந்து மாமியார் வீட்டில் இருக்கேன் இல்லையா அதனால் வந்து வர முடியாது இன்னும் ஒரு மாதம் ஆகும் அவங்க வீட்லேருந்து வர்றதுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் இல்லைன்னா நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு சரி அவ சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நீ நான் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அவளை பார்க்கணும்னு ஒரு ஆசையாகவும் இருந்துச்சு என்னோட கஷ்டத்தை அவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அவகிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து ஏன்னா கொஞ்சம் டெய்லி மெசேஜ் பண்ணுறது அவகிட்ட பேசுறதுனால கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து நான் அவளை பார்க்குறதுக்காக ஒரு ஒன் வீக் லீவ் போட்டேன் சரி போயிட்டு ஊர்லேயும் இருந்துட்டு பக்கத்தில் தான் வீடு அவங்க மாமியார் வீடு வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் போகணும் அதனால போனோம்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் அவங்க வீட்லையும் போயிட்டு நம்ம இருந்துட்டு வரலாம் அவளையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நானும் அதுக்கப்புறம் வந்து போனேன் போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவள் எதிர்பார்க்கவே இல்லை நான் சும்மா தான் சொல்கிறேன் வரேன்னு சும்மா தான் சொல்கிறேன் தான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் வந்து நான் தான் முடிவு பண்ணேன் இது மாதிரி வந்து போகணும் கண்டிப்பாக அவளை பார்க்குறதுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதாவது எந்த அளவுக்குன்னா அவ என்னை பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகப்போகுது எப்போயாச்சும் தான் நம்ம பேசுறது என்னாமே அப்படி இருக்கிறப்போ என்னை பார்த்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் எது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக வந்து இது பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தப்போ சரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க மாமியார் மட்டும் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த ஒன்று இருக்குது அவளுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் ரெண்டு நாள் இருந்தேன் இருந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபீல் ஆனிச்சு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகவே இருந்துச்சு நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறப்போ அப்பதான் அவ அவள் கேட்டான் ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிற இப்போ எனக்கெல்லாம் வந்து மேரேஜாகி குழந்தை இருக்குது நானும் ஃபோன் பண்ணுறப்ப பூரா அவன் மேரேஜை பற்றி தான் நான் கேட்குறது ஆனால் நீ அதுக்காகவே பாதி எனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை அவாய்ட் பண்ணிடுற என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு பண்ணக்கூடாதுலாம் கிடையாது மேரேஜு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன் அமையலை எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எல்லாம் அமையாதுடி எல்லாமே நம்மளுக்கு அமையிறது கொஞ்சம் நாளாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து ஒன்று நான் சொல்கிற விஷயத்த நீ கேளு நான் சொல்கிறது விஷயத்த நீ கேட்டனாலே உனக்கு வந்து அது புரியுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோன்னே சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊருக்கு கிளம்புனேன் அவளுக்கும் என்னை விட்டுறதுக்கு மனசில்லை அதுக்கப்புறம் சொன்ன நீ அடுத்த தடவை என்னை பார்க்க வரப்போ இந்த மனசில் உள்ள கஷ்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது உனக்கு ஃப்ரீயாக ஜாலியாக அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே ஓகேடி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருந்து அதுக்கப்புறம் நானும் கிளம்பி ஊருக்கு வந்தேன்